காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழாவையொட்டி பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், திருவிழா தற்போது எப்படி நடைபெற்று வருகிறது? 63 நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண் நாயன்மரான காரைக்கால் அம்மையாருடைய வாழ்வில் மாம்பழம் தொடர்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வை வருடா வருடம் நினைவு கூறும் வகையில் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவானது வெகு விமரிசையாக வருடம் வருடம் கொண்டாடப்படுகிறது. அதன் பகுதியாக இந்த ஆண்டிற்கான அந்த மாங்கனி திருவிழாவானது வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் மாப்பிள்ளை அழைப்புடன் விழாவானது தொடங்கப்பட்டு நேற்றைய தினம் திருக்கல்யாணமானது நடைபெற்றது. இந்த சூழலில் விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இரத்தல் நிகழ்வானது தற்போது உற்சாகமாக தொடங்கியிருக்கிறது. அதாவது, பிச்சாண்டவர் கோலத்தில் சிவபெருமான் வந்து பவளக்கால் ஊர்வலத்தில் வந்து புறப்பட பின்னால் அவர் சென்ற பிறகு வீட்டின் மொட்டை மாடியில் இருந்தும் பால்கனியில் இருந்தும் பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைப்பதும், வேண்டுதலுக்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த மாங்கனிகளை வாரி பிடித்து அவர்கள் அதை உண்பதும் உண்டான அந்த காட்சியானது தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பக்தரிடம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் எந்த ஊர், மாங்கனி திருவிழாவை நீங்கள் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சென்னையிலேருந்து வரோம் நாங்கள். மாங்கனி திருவிழா பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டோம். அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு, எங்கள் ஃப்ரெண்டுடைய ஊர் இது. அதனால் இங்கே வந்துட்டு இந்த ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே வேண்டுதலுக்காக வந்திருக்கோம். இங்கே பெரும் உற்சாகத்தோடு எல்லாருமே மக்கள் வந்து இந்த மாங்கனி இறைக்கிற விஷயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். தொடர்ச்சியாக மாங்கனிகளை வாரி இறைப்பதை வந்து பார்க்க முடிஞ்சாலும் அந்த மாங்கனிகளை வந்து போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் வந்து அதை கேட்ச் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அம்மா, நீங்கள் எந்த ஊர், எத்தனை வருஷமாக மாங்கனி திருவிழா பார்க்குறீங்க? நான் 4 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். ரொம்ப பிரசித்தமானது, பார்க்க வேண்டிய திருவிழா இது. நான் குடும்பத்தில் வருவோம் வருஷம் வருஷம். தொடர்ச்சியாக இந்த நடைபெறக்கூடிய அந்த மாங்கனி திருவிழானது மாலை வரை அந்த ஊர்வலமானது தொடர்ந்து நடைபெறும். பாரதியார் சாலை, மாதா கோவில் வீதி, கன்னடியார் சாலை உள்ளிட்ட சாலைகள் வழியாக நடைபெறக்கூடிய அந்த மாங்கனி ஊர்வலமானது தொடர்ச்சியாக மாலை வரை நடைபெறும். பொதுமக்களுடைய பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்திருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாக ஏராளமான போலீஸார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்ட நெரிசல் அதிகரிப்பதால் மாற்று உடையிலும் போலீஸார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாங்கனி திருவிழாவானது வெகு உற்சாகமாக தொடங்கியிருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. மாங்கனி திருவிழாவில் மக்கள் கூட்டம் அதிகரித்து இருப்பதை காண முடிகிறது. போலீசார் தரப்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? குறிப்பாக காலையில் கிட்டத்தட்ட 8 மணிக்கு இந்த மாங்கனி ஊர்வலமானது நடைபெற இருந்த சூழலில் தற்போது இந்த ஆண்டு சற்று நேரம் அதிகமாகவே தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் இந்த ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. பிச்சாண்டவர் கோலத்தில் சிவபெருமான் அந்த பவளக்கால் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் வீட்டின் மொட்டைமாடியிலிருந்து அந்த மாங்கனிகளை வாரி இறைக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக காரைக்கால் அந்த பாரதியார் சாலை, காமராஜர் சாலையில் இரு சாலையிலிருந்து அந்த போக்குவரத்தானது பொது போக்குவரத்தானது நடைபெறும். இந்த மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு பாரதியார் சாலையில் திருவிழா கோலம் பூண்டிருப்பதால் காமராஜர் சாலையை மட்டுமே அந்த போக்குவரத்துக்கு மாற்றுப்பாதையாக காவல்துறையினர் மாற்றிவிட்டிருக்கிறார்கள். இருந்த சூழலில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதால் தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளையும் விழிப்புணர்வாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாங்கனி திருவிழானது முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான திருவிழா என்பதால் தமிழகம், புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளிநாட்டவர்களை சேர்ந்தவர்களும் இந்த விழாவில் கலந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காரைக்கால் நகரமே விழா கோலம் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.